ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு வெல்லத்தை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு சூடு பண்ணிக்கணும். ஆறுனப்புறமா இது கூடவே சேர்த்துக்கணும். ஒரு கப் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லத்தையும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். மாறி மாறி ஊற்றிக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு 5 பாதாம் பருப்பை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே பல் போல் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் 1/2 கப்பு, அப்புறமா திருகுன தேங்காய் 1/4 கப். கொஞ்சமாக போட்டால் போதும். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே 7 காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதும், லைட்டாக போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு குழிப்பணியார பேன் எடுத்துக்கோங்க. அந்த குழியில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கேஸ் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மாவு ஊற்றிடலாம். மீடியம் ஹீட்லேயே வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி வச்சு திருப்பிடலாம். திருப்பி போட்ட அப்புறமா கொஞ்சம் எண்ணெயை இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட்டஸ்ட் கோதுமை குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.